இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வங்கதேசம் ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் மற்றும் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தொடர்ல பங்கேற்கிறாங்க முதல் கட்டமாக ரெண்டு அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருது இதுல சென்னையில நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டில ரவிச்சந்திரன் அஸ்வின் பாத்தீங்கன்னா அபாரமாக சதம் மற்றும் ஆறு விக்கெட்டுகள் காரணமாக இந்திய அணி இருநூத்தி எண்பது ரன்கள் வித்தியாசத்துல ஒரு மிகப்பெரிய வரலாறு வெற்றிய பதிவு பண்ணுச்சு அதாவது ஐநூத்தி எண்பது டெஸ்ட் போட்டிகளை விளையாடி நூத்தி எழுபத்தி வெற்றிகளை பெற்றது மேலும் நூத்தி தோல்விகளை பெற்றிருந்தது

இந்தியா மைதானத்துல இந்த போட்டி நடைபெற விட மாட்டோம் அப்படின்னு அந்த அமைப்பு எச்சரிக்கை மேவெடுத்திருக்காங்க வங்கதேசத்துல இந்துக்கள் மீதான அட்டுழியங்களை கண்டித்து இந்திய வங்கதேச போட்டியை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு இந்து மகா சபா வலியுறுத்தியிருக்காங்களாம் இந்த அமைப்பின் தேசிய துணை தலைவர் ஜே வீர் பரத்வாஜ் கூறுகையில வங்கதேசத்துல இந்துக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்துகிறாங்க கோயில்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது கோயில்கள் இடிக்கப்படுகின்றனர் இந்த சூழ்நிலையில குவாலியர்ல இந்திய வங்கதேச போட்டி நடைபெற நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம் அப்படின்னு பேசியிருக்காங்க சோ போட்டி நடைபெறுமா இல்லையா அப்படின்றது தற்போது வரைக்குமே பதட்டமாக தான் இருந்துட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கு அடம் மறக்காம கிளிக் பண்ணுங்க